ஓம் சாந்தி. அனைத்து கர்மயோகி ஆத்மாக்களுக்கும், கர்மயோகி ஆத்மா, கவலையிலிருந்து விடுபட்ட ஆத்மா, மல்லிகை சுதா மலரின் இனிய சுபகாலை வணக்கம் அனைவருக்கும் உரித்தாகட்டும். இன்று பாபா என்ன வரதானம் கொடுக்கிறார்கள் என்று பார்க்கலாமா? அனைவரும் வாங்கி கொள்ள ரெடியாகி விட்டீர்களா? வாருங்கள், வரதானத்தை வாங்கி கொள்வோம். இன்றைய வரதானம், கர்மயோகி ஆகி ஒவ்வொரு காரியத்தையும் திறமையாகவும் வெற்றி நிறைந்ததாக செய்யக்கூடிய கவலையிலிருந்து விடுபட்டவர் ஆகுக. பாபா ரொம்ப அழகான வரதானத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க. உள்ள என்ன விளக்கம் சொல்றாங்கன்னு பார்க்கலாம். பல குழந்தைகளுக்கு வருமானத்தை சம்பாதிப்பதற்கான, குடும்பத்தை பாலனை செய்வதற்கான கவலை இருக்கிறது. ஆனால் கவலையில் இருப்பவர்களால் ஒருபொழுதும் வருமானத்தை ஈட்ட முடியாது. பல குழந்தைகளுக்கு என்ன கவலை இருக்கா? எப்படி சம்பாதிக்கிறது, எப்படி குடும்பத்தை பாலனை செய்யறது, இந்த மாதிரி கவலைகள் இருக்குதான். இந்த மாதிரி கவலைகள் இருந்தால் ஒருபொழுதும் வருமானத்தை ஈட்டவே முடியாது, கவலைப்பட்டுட்டே தான் இருக்கணும். அதான் பாபா சொல்கிறாங்க, கவலையை விட்டு ஒழித்து கர்ம யோகியாகி காரியங்களை செய்தீர்கள் என்றால் எங்கு நினைவு இருக்கிறதோ அங்கு எந்த விதமான செயலும் திறமை நிறைந்ததாகவும் வெற்றி நிறைந்ததாகவும் முழுமையானதாக இருக்கும். என்ன பண்ணணும்? கவலைகளை விட்டு விடணும். விட்டுட்டு காரியம் செஞ்சோம்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது திறமையாகவும் நடக்கும், வெற்றிகரமாகவும் நடக்கும் அப்படின்ட்டு பாபா சொல்றாங்க. முழுமையானதா இருக்கும். ஒருவேளை கவலையோடு வருமானத்தை ஈட்டியிருந்தால் கவலையை தான் உருவாக்குவீர்கள். ஒரு செயலை கவலையோடு செஞ்சா அந்த செயல் எப்படி இருக்கும்? அந்த கவலையின் வைப்ரேஷன் ஃபுல்லாக அதில் இருக்கும். அப்போ நம்ம கவலையைத்தான் உருவாக்குகின்றோம் அந்த இடத்துல. அதனால இதில் கவனமாக இருக்கணும், கவலையே படக்கூடாது. மேலும் யோக யுத்தாகி மகிழ்ச்சியோடு வருமானத்தை ஈட்டியிருந்தால் மகிழ்ச்சியை உருவாக்கும். யோக நிலையிலிருந்து, பாபாவோட நிலையிலிருந்து ஒரு காரியத்தை செய்து நம்ம வருமானத்தை ஈட்டி இருந்தோம்னா அது மகிழ்ச்சிகரமாக இருக்கும், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஏனெனில் எப்படிப்பட்ட விதையை விதைக்கிறோமோ அப்படித்தானே பலன் விளைவிக்கும். என்ன வித போடுறோமோ அதுதானே விளையும், அதுதானே மரமாக வரும். மாவிதையை விதைத்தால் மாமரம் தான் வரும், பலா விதையை விதைத்தால் பலாப்பழம்தான் நமக்கு பலனாக கொடுக்கும். அதனால் நம்ம கவலையோடு செஞ்சால் அந்த செயலும் கவலையோடு தான் இருக்கும், கவலை தான் அதில் நிறைஞ்சிருக்கும். பாபாவோட நினைவில் அந்த யோக யுத்தாக இருந்து காரியங்கள் செய்கிறப்ப ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். பாபா ரொம்ப அழகான வரதானம் கொடுத்துருக்காங்க. இன்று நாள் முழுவதும் இந்த வரதானத்தை நம் நடைமுறை வாழ்க்கையில் தாரணை செய்து கவலையிலிருந்து விடுபட்டவர் ஆகுவோம். அச்சா ஓம் சாந்தி.